ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ காயின் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வசிரெக்ஸ்ல வந்து ஜிஎக்ஸ் காயின் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதுக்காக வசிரெக்ஸ் வந்து நிறைய கிவ் அவேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கடைசியில நம்ம சேனலோட ஒரு கிவ் அவே பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில வந்து சொல்றேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வசிரெக்ஸில் வந்து ஜிஎக்ஸ் காயின் வந்து 14th December அன்னைக்கு அவங்களோட ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது நாளையிலேருந்து. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎக்ஸ் செயினோட மார்க்கெட் வேல்யூ, அப்புறம் இதோட ஃபியூச்சர், இந்த ப்ராஜெக்ட் பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இந்த ஜிஎக்ஸ் செயின் பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து 334th அந்த ரேங்கில் வந்து இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டாக வந்து $0.4 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MXC.com, binance, gate.io, அந்த மாதிரி 25 எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம வசிரெக்ஸ்ல நாளையில இருந்து ட்ரேட் ஆக போகுது. இதோட ஆல் டைம் ஹை வந்து எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை வந்து January 2018 வந்து $10 அந்த ரேஞ்ச் வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆல் டைம் லோ வந்து $0.1 வந்து போயிருக்கு. அதே இதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ ரொம்ப கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு ஆல்ட் சீசன் எல்லாம் கன்ஃபார்மா வரும்போது இந்த மாதிரி ஒரு கம்மி வேல்யூல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற காயின் வந்து அந்த ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜிஎக்ஸ் செயினோட வெப்சைட்குள்ள போய் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஜெக்ட் எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்டில் இருக்கிற நம்ம டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களோட ப்ராஜெக்டை நான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டான நெட்ஒர்க்கான கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பர்ஸுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க செல் பண்ணுறது மூலிமா அவங்க சில கமிஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பட் இந்த ஜிஎக்ஸ் செயின் பொறுத்தளவுக்கு நம்மளோட டேட்டாவை நம்மளாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க, டீசென்ட்ரலைஸ் ஆப்ஸ் மூலிமா, டேப்ஸ். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் சிட்டி. இந்த பிளாக் சிட்டியில் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்மளோட பர்சனல் டேட்டாவை நம்ம அலோவ் பண்ண நினச்சோம்னா, அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பருக்கு நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, POD, ப்ரூஃப் ஆஃப் டேட்டா மூலிமா நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டேட்டா வந்து ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிஜிட்டல் கரன்சியான ஜிஎக்ஸ் டோக்கன் வந்து நம்மளுக்கு வந்து தரப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவெல்லாம் அந்த கூகுள், ஃபேஸ்புக் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளோட டேட்டாவை ஷேர் பண்ணுறது மூலிமா. பட் இந்த ஜிஎக்ஸ் செயின் மூலிமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம டேட்டா வந்து ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டாக வந்து தர்றாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பருக்கு செல் பண்ணும்போது P2P அந்த மூலிமா நம்மளோட டேட்டா எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. பியர் டு பியர் மெத்தட் மூலிமா ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப செக்யூர் மேனர்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம டேட்டாவை அந்த தேர்ட் பார்ட்டி மெம்பர் வேற யாராச்சும் ஒரு ஃபோர்த் பார்ட்டி மெம்பருக்கு வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து முடியாது. ஏன்னா இவங்க வந்து பிட்வீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் மூலிமா நம்மளோட டேட்டா வந்து செக்யூராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தேர்ட் பார்ட்டி மெம்பர்னால மட்டும்தான் நம்மளோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து DPoS, டெலிகேட்டட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மூலிமா அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் நெட்டில் வந்து ஒரு 1200 நாட்களாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1100 டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் வியூவில் ஜிஎக்ஸ் செயின் யூஎஸ்டிடி பேர் வந்து ஒன் டே கேண்டில் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டை வந்து பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஒன் டே கேண்டில், அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 0.44 அந்த டார்கெட்டான போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 0.73 அந்த அளவுக்கும் போகும். அதோட ஆர்எஸ்ஐயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்கும், 53 அந்த ரேஞ்சில் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ரேஞ்சில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இந்த ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸுக்கு பிரேக் அப் பண்ணி மேலே வந்து ஒரு இந்த டெய்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு பை பாயிண்ட் வந்து எடுக்கலாம். எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வந்து செல் பண்ணலாம் மிட் டேர்ம் ட்ரேடர்ஸு. ஏன்னா வசிரெக்ஸில் வந்து நாளைக்கு வந்து அந்த ட்ரேடிங் கான்டெஸ்ட் வந்து நடக்கும் போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணும். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பாங்க, நீங்களும் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம்.
அதே மாதிரி பிடிசியும் ஸ்டேபிளாக இருக்கணும். சப்போஸ் பிடிசி வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாது. ஸோ பிடிசியும் வந்து சைட் பை சைடாக வந்து பார்த்துக்கோங்க ஒரு ட்ரேட் வந்து எடுக்கும்போது. அதே மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வசிஎக்ஸோட கிவ் அவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஎக்ஸ்எக்ஸ் வந்து ஹையஸ்ட் ட்ரேடர் மேரத்தான் வந்து 15th and 16th December வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் 110 மெம்பர்ஸில் வர்றவங்களுக்கு 95,000 ரூபாயில் இருந்து 700 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் 16th மதியம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி கேட்கப்படும் கேள்விஸ்க்கு. அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு 26 டோக்கனும் தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈவினிங்கில் வந்து அவங்களோட குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டெலகிராம் பேஜில். அதுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ரீடிங் ரிசோர்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இந்த வெப்சைட்டை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட கிவ் அவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஹையஸ்ட் ட்ரேடர் மேரத்தானில் டாப் 150 மெம்பர்ஸில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அவர்களுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள யூஎஸ்டிடியோ இல்லை வசிரெக்ஸ் டோக்கனோ வந்து தரப்படும். ஸோ அந்த 100 ருபீஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நம்ம வரக்கூட வீடியோஸில் நம்மளோட ப்ரைஸ் மணியை வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் அந்த 150 மெம்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஒரு 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வசிரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். லாஸ்ட் ஒன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லயே வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். இந்த 3 ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அந்த டாப் 150 மெம்பர்ஸ் குள்ள வந்தீங்கன்னா நம்ம சேனலோட கிவ் அவே வந்து உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. தேங்க்யூ.